சோழவரம் அருகே வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செமர கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த நல்லூர் பகுதியில் காவல் ஆய்வாளர் ஜெகநாதன் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் சதீஷ்குமார், சடையாண்டி உள்ளிட்ட போலீசார் நள்ளிரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ஒரு இளைஞரை போலீசார் விசாரித்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசவே அந்த இளைஞரிடம் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அந்த இளைஞர் பமதுகுளம் பகுதியைச் சேர்ந்த அருண் என்பதும் ஆந்திராவில் இருந்து செமர கட்டைகளை கடத்தி வந்து ஒரு வீட்டில் பதுக்கி வைத்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பமதுகுளம் சென்ற போலீசார் அங்கு ஒரு வீட்டில் இருந்து 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 700 கிலோ செம்மர கட்டைகளை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து அருணை கைது செய்த போலீசார் செம்மர கட்டைகள் கடத்தலில் வேறு ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். மட்டும் நம்ம தர சொல்லிடலாம்.